அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்புல 6வது இயல்ல விரிவானம் பகுதியில் நடிகர் திலகம் இவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம நுழைய முன் பகுதி பார்த்துடலாம். நடிப்புலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் யாருடைய பேர் ஞாபகம் வரும் அப்படின்னா சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வரும். தான் ஏத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி உயிர் கொடுத்து தன்னுடைய வசனத்தினாலையும் பாடி லாங்குவேஜ் சொல்ற உடல் அசைவுகளாலையும் கண் அசைவுகளாலையுமே இவர் வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டவரு இவரு சிவாஜி கணேசன். அதே மாதிரி நவரச உணர்வுகளையும் தன்னுடைய முக குறிப்புகள்லையும் உடல் மொழியிலையும் சிறப்பாக வெளிப்படுத்துவதுதான் சிவாஜி கணேசன். மகா நடிகன் அப்படின்னு பேர் பெற்றவர். இந்த மாதிரி எல்லாம் சிறப்புகளை பெற்று தமிழ் திரை உலகின் அடையாளமாக விளங்குற செவாலிய சிவாஜி கணேசன் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்தது நுழைய முன் பகுதியை பார்த்திருக்கோம். இந்த பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதின சிதம்பர ஸ்மரண அப்படின்ற நூல்ல இருந்து இடம்பெற்றதுதான். அதாவது இந்த பாடப்பகுதி எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சிதம்பர ஸ்மரண அப்படின்ற புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதோடைய கவிஞர் நடிகரும் ஆசிரியர் யார் அப்படின்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இந்த பாடப்பகுதி எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா எர்ணாகுளத்துல இருக்கிற மகாராஜா கல்லூரியில ஆங்கிலம் படிச்சவரு இவர். இவர் வந்து இந்த நூலை கே வி சைலஜா சிதம்பர நினைவுகள் அப்படின்ற தலைப்புல தமிழில மொழிபெயர்ப்பு பண்ணாரு. இதுவரைக்கும் நூல் வெளியீடு பத்தி பார்த்தோம். இன்று மதியம் மிக சரியான 3 மணிக்கு ராதா பிரதர்ஸ் பேலஸ்ல வெள்ளித்திரையில தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிற தங்க பதக்கம். இது வந்து இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிதொட்டி கிராமம் நகரம் எல்லா இடத்துலயுமே ஒரு சிறந்த ஒரு நடிகர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது விளம்பரப்படுத்துவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி மீடியா எல்லாம் அந்த காலத்துல டெக்னாலஜி டெவலப் ஆகல. அப்போ ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஆட்டோலயோ ரிக்ஷாலயோ மைக் செட் வந்து வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணவர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய பேரு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. அவருக்கு வந்து 18 வயசு தான். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்கள் இப்போது கேட்ட விளம்பரம் 30 வருடங்களுக்கு முன்னாடி கேரளத்துல மிக முக்கியமான நகரங்கள் திருக்கல்ல ஆட்டோ ரிக்ஷால மேல் தடித்த உஸ்த ஸ்டைல் முழங்கிய ஒரு இளைஞனுடைய குரல் தான். இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஒரு இளைஞனுடைய குரல் தான். மேல் தடித்த உஸ்த ஸ்டைல முழங்கிய அந்த இளைஞனுடைய குரல் ஒரு நேர சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற ஒரு இளைஞனுடைய குரல். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா விளம்பரம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எவ்வளவு பைசா வரும் அப்படின்னும் பொழுது 5 ரூபாய் வரும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 5 ரூபாவே மிகப்பெரிய பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒருவேளை சாப்பாடு அந்த 5 ரூபாக்காக ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த விளம்பரங்களை அவங்க வந்து பேசுவாங்க ஆட்டோல. இந்த மாதிரி நடிகர் சிவாஜி திலகம் நடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவர் யாரு அப்படின்னா 18 வயசு அந்த பையனுக்கு 18 வயசு. அவன் பேரு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. 20 வருஷங்களுக்கு அப்புறமா அப்போ அனௌன்ஸ் பண்ணது 30 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 20 வருஷம் கழிச்சு அவன் வந்து அனௌன்ஸ் பண்ணினது 30 வருஷம் கழிச்சு சென்னையில ஒரு அரண்மனை மாதிரி சிவாஜி கணேசன் வீட்டுக்கு அவரோட ஒன்றாக உணவு அருந்தும் பொழுது அந்த பழைய ஞாபகம் அவனுக்கு வந்து கேரள நகரின் வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய ஞாபகம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டார் இந்த மாதிரி சிவாஜி கணேசனோட சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு. அது வந்து நடக்கும் பொழுது அந்த சிவாஜி கணேசனுக்காக அந்த காலகட்டத்துல 5 ரூபாய்க்காக ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டது ஞாபகப்படுத்திக்கிறாரு. 1986
நான் ருதுபேதம் அப்படின்ற திரைப்படத்தினுடைய 50வது நாள் விழாவில் தான் முதல் முதல்ல அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்றாரு. எப்ப பார்த்தாராம் சிவாஜிய? 1986 ருதுபேதம் அப்படின்ற திரைப்படத்துல தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன். சிவாஜி கணேசன் தலைமை ஏற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில நானும் ஒரு பேச்சாளராக இருந்தேன். அவர் வந்து சிவாஜி கணேசன் தலைமையேற்றுக்கிறாரு. இப்ப இந்த கவிஞர் வந்து ஒரு பேச்சாளராக இருந்திருக்காரு. 1995 நண்பர் வி பி கே மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறாரு. எப்ப படம் எடுக்க தீர்மானிக்கிறாரு? 1995 அதுல முக்கியமான வேடமேற்றி நடிக்கிறதுக்காக சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்மதிச்சிருந்தாங்க. வி கே வி மேனன் எடுக்கிற படத்துல யாரு முக்கியமான வேடம் போட்டு நடிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிவாஜி கணேசனும் மோகன்லாலும். திரைக்கதை ஜான் பால். திரைக்கதை எழுதுனது யார் அப்படின்னா ஜான் பால். ராஜீவ்நாத் தான் படத்துடைய இயக்குனர். ஜான் பால் வந்து திரைக்கதை எழுதியிருக்காரு. ராஜீவ்நாத் தான் அந்த படத்துடைய டைரக்டர். ஒரு நாள் காலையில ராஜீவ்நாத் எனக்கு சொல்றாரு, இன்னைக்கு நம்ம சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்ம கூப்பிட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா ராஜீவ்நாத் சொல்றாரு. அன்று மாலை ஜான் பாலும் நானும் ராஜீவ்நாத் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறோம். ஜான் பாலும் இவரும் வந்து சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்துலாம். என்னை போல சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மார்லன் பிராண்டோ சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹாலிவுட் நடிகர் தான் இந்த மார்லன் பிராண்டோ. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி இதே மாதிரி பிளஸ் டூல ஒன் வேர்டு போட்டி டெடுங்கள்லாம் வரும், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது வீடு என்றா சொன்னேன், இல்லை அது ஒரு அரண்மனை. சிற்ப வேலைப்படுதல் செய்த மிகப்பெரிய கதவை தாண்டி நாங்க உள்ள போனதுலுமே விசாலமான ஒரு ஹால் எங்களை வரவேற்குது. அங்க தங்கத்தால செஞ்ச ரெண்டு பெரிய யானை தந்தங்கள் பாக்குறேன். இடப்புறத்துல மேல சில பெரிய படிக்கட்டுகள், அந்த வீட்டுக்குள்ளேயே இப்ப இருக்கிற மாதிரி படிக்கட்டு அந்த காலத்திலேயே சிவாஜி வீட்டுல இருக்கு. வேலைக்காரர் எங்களை மேல வர்ற மாதிரி சொல்றாரு. இயல்பாய் பாடி ஏறி மாடி ஏறி நான் வந்து ஒரு திருப்பத்துல நடுங்கி போய் கையெழுத்து கும்பிட்டேன். அந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வேஷத்துல வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசனுடைய ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம் இருந்துச்சு. அதை பார்த்து நான் வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன். அடுத்த திருப்பத்துல உடைவால் உருவின நிலையில சத்ரபதி சிவாஜி வலது பெருவிரலால மேசை முறுக்கி மந்தகாச புன்னகையோடு நிக்கிற ராஜராஜ சோழனுடைய படம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு புறம் கண்ணாடி அறைக்குள்ள பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசனுடைய நடிப்பை பாராட்டி கொடுத்த செவாலியர் விருதுன்னு கூட மிகப்பெரிய வெள்ளை குதிரை வந்து இருக்கு. எல்லாமே பார்த்து ரசிச்சபடி நாங்க சோஃபாக்குல உட்கார்ந்தோம். மாம்பழ ஜூஸ் வந்து குடுக்கறாங்க அந்த வேலையாட்கள் அவங்க வீட்டுக்கு வந்தவங்க. அதை குடிச்சு முடிச்சிட்டப்ப மனைவியும் வேலையாட்களும் ரெண்டு புறம் நடந்து வர சாஷா சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்துட்டு இருந்தாரு. ஒரே சீர அடி எடுத்து வச்சு ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மறுநாள் முன்னோக்கி மறுதோல் முன்னோக்கி சாய தலை நிமிர்ந்து நெஞ்சு விரிந்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை இமை அசையாது மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வர்றாரு. அந்த மகா நடிகனை பார்த்தப்ப ராஜராஜ சோழனுடைய வருகையை பார்த்த தமிழ்நாட்டு திரு பிள்ளைகள் மாதிரி நான் துள்ளி எழுந்தேன். அவர் ஒரு ராஜ நடை நடந்து வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு. நானும் ராஜீவ்நாத்தும் அவருடைய காலில் விழுந்து வணங்கணும். வலது கையால ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாங்க உட்கார்ந்தோம். என்ன ராஜு, என்ன சமாச்சாரம், கதை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு சிவாஜி. அவர்கள் கதையை பற்றியும் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனா சிவாஜி கணேசனுடைய புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கைவிரல்களையும் தாள லய அபிநயங்களையும் சரணங்களையும் பார்த்துட்டு நிசப்தாய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஊழி தாண்டவமாடும் ருத்ரன், கவச குண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்தின் கவிதை ததும்பு செய்த கவிக்குல குரு காளிதாசர், அமிர்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தமிழ் தமிழ் மொழியின் மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன், சிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு மன அடுக்குகளை மின்னி மறைந்தது. அந்த சிவாஜி கணேசன் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும்
அவருடைய மன பிம்பங்கள்ல வந்து வந்து போகுது. திரைக்கதை பத்தி அவங்களுடைய உரையாடல் முடிஞ்சதும் ராஜுநாத் கிட்ட கேக்குறாரு, இந்த பையன் யாரு? நான் ஒரு மலையாள கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுநாத் என்னை வந்து அறிமுகப்படுத்துறாரு. சட்டனை என்ன முன்னால ரெண்டு கைகளும் கூப்பி அவர் மென்மையாக சொல்றாரு, கவிஞா வணக்கம் அப்படின்றாரு. எனக்கான மரியாதை அல்லாது, காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கிற ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பிச்சது அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துக்கிறாரு. நாங்க அவருக்கு பின்னாடி போறோம். எகிப்துடைய முன்னாள் அதிபரான நாசர், நடிகர்களான பால் மியூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பச்சன், பிரதீப் ராஜ்கபூர் போன்ற உன்னதமான நண்பர்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் எங்களுக்கு ஒவ்வொன்னா காமிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் குறித்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிறாரு. கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம், நம்மளோட தமிழகத்துல இருக்கிற விழுப்புரத்துல தான் கணேசன் பிறக்கிறாரு. சின்னையா கணேசன் அப்படின்றது தான் அவருடைய பேரு. கணேசனுடைய பேர் என்னன்னா சின்னையா கணேசன். ஆங்கிலேயரால சிறை சென்ற அவருடைய அப்பா 9 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சிவாஜிய முதல் முதல்ல பாக்குறாரு. அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சதே கிடையாது. 5 வயசு ஆகும் பொழுதே குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நாடக கம்பெனியில சேர்ந்துடுறாரு. இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டுடைய மிக சிறந்த நாடக நடிகன் அப்படின்ற பேர் எடுக்கிறாரு சிவாஜி. அண்ணாதுரையுடைய நாடகத்துல சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்றி நடிக்கிறாரு சிவாஜி. அதை பார்த்த பெரியாரு வி சி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போ வி சி கணேசனாக ஏற்பேர் கொண்ட சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வச்சது யாரு அப்படின்னா அண்ணாதுரை தான் வைக்கிறா, சாரி பெரியார் தான் வைக்கிறாரு. அந்த பேரே அப்படியே நினைச்சிருச்சு. அந்த காலத்துல பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்கள் எல்லாமே சிவாஜி கணேசனோட நாடகம் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக முதல் முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போறாரு. ஏவிஎம் ஸ்டுடியோக்கு சிவாஜி கணேசன் முதல் முதல்ல எப்ப போறாரு அப்படின்னா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக தான் முதல் முதல்ல போறாரு. பராசக்தியில வச்சு அவரை திரைப்பட துறையில உச்சாணிக்கு கும்பல மாற வைக்குது. மிகவும் பிஸியான திரைப்பட நடிகராக இருந்தப்ப கூட 50 வயசு வரைக்குமே சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களோட நடிச்சிட்டு வந்தாரு சிவாஜி கணேசன். அரங்கத்து நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய சினிமா நடிப்பு ஒண்ணுமே கிடையாது. சரித்திரத்திலயும் புராணங்களையும் வர்ற வீர புருஷர்களை தத்ரூபம் நடிச்சு அவங்களை எங்களுடைய நாட்டின் சாமானியப்பட்டவங்கள ஏழைகளுமான மக்களுடைய இதயத்துல குடிபக செஞ்சேன். இதுதான் இந்த நாட்டுக்கு நான் செஞ்ச கலாச்சார பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி வந்த விருந்தினர்கிட்ட சொல்றாரு. என்னுடைய நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது. இப்படி பேசி நிறுத்தினப்ப 65 ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்துல கப்பலோட்டி அந்த தமிழுடைய முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தி என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற திரைப்படம் தான் சிவாஜி கணேசன் உலக பிரசித்தி பெற்ற நடிகனா மாத்துது. ஆனாலும் அவர் கட்டபொம்மன் நாடகம் தான் பிரமாதம், படம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். பல நாடகங்கள்ல அதிக வேலைகள்ல பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த கட்டபொம்மன் எனக்கு இயற்கையாக எழுகின்ற உணர்ச்சி நாடக முடிவுல எத்தகைய கலப்பை சிரமத்தை உண்டாக்குது அப்படின்றத நினைச்சு எனக்கு பயமாவே இருந்துச்சு. ஆனாலும் என்னுடைய குழுவினர்களோடு நாடக நாள்கள்ல ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது அதுல கிடைக்கிற சந்தோஷம், மக்களுடைய நேரடியான பாராட்டுதல், இது எல்லாமே எனக்கு வரும்பொழுது என்னுடைய கஷ்டம் எல்லாமே எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அடுத்து இதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அதோட கண்டினியூஷன். அந்த நாடகத்துல வசனம் ஏதோ ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுநாத் வந்து அந்த கேள்வியை கேட்கிறாரு சிவாஜி கிட்ட. அப்போ தலை போனாலும் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொல்றாரு. அப்ப எங்களுக்காக ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கிட்ட ராம்நாத் வந்து கேக்குறாரு. ராஜீவ்நாத் கேட்ட கேள்வினால நான் பயந்துட்டேன். யாருடைய அதை கேக்குறோம் அப்படின்னு ராஜு யோசிக்கலையா? அவரை சிவாஜி கணேசன் கோபித்துக் கொள்வார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமா நடந்தது. என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கை கூப்பி அமர்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா குனிஞ்சி இடது கையால வேட்டியுடைய தலப்பை பிடிச்சு மெதுவாக நிமிர்ந்து சட்டென விசுவபுரம் எடுத்து திரும்புறாரு. நாங்க மிரண்டு போயிட்டோம்.
உயரம் குறைவான வயதான எங்ககிட்ட இவ்வளவு நேரம் இயல்பா பேசிட்டு இருந்த சிவாஜி கணேசனு, அது மனித ஆத்மாவை நடுநடுங்க வச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து, அது சூரியன் அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதி தமிழக வீர பௌருஷத்தருடைய சிங்க கர்ஜனை கேக்குது. ஜாக்சன் கிட்ட பேசுற அந்த டயலாக சொல்றாரு, நீ ஏன் பிடித்தாயா, தலை வெட்டினாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ என்ன எனக்கு மாமனா, மச்சான மானங்கட்டவனே, தமிழக மக்களை சிலிர்த்த செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காம ஏற்ற இறக்கத்தோட ஒரே மூச்சு சொல்லி முடிக்கிறாரு. நெற்றியில வேர்வையை வடிச்சிட்டு சிவாஜி கணேசனாக சுருங்கி சோஃபால திரும்பி வந்து உட்கார்ந்து எங்களை ஆழமாக ஒரு முறை பாக்குறாரு. ஜான் பாலும் ராஜீவ்நாத்தும் மௌனத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த பாக்ஸ் இருக்கிறது பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். சிவாஜி கணேசன் என்னென்ன விருதுகளை வந்து வாங்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆப்பிரிக்கா ஆசிய திரைப்பட விழால கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது வந்து வாங்குறாரு, ஆப்பிரிக்கா நாடு கொடுக்குது. அதே மாதிரி கலை மாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, தாமரை திரு, பத்மஸ்ரீனா தாமரை திரு, பத்மபூஷன் விருது, தாமரை அணி, செவாலியர் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, இது எல்லாமே சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள். அடுத்து அவர் சிவாஜி கேக்குறாரு, மலையாளத்துல சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சிவாஜி கணேசன் கேட்டப்ப ஜான் பாலும் ராஜுநாத்தும் நானும் ஒரு நிமிஷம் தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு சி என் ஸ்ரீகண்டன், சாகேதம், கஞ்சன சீதா, லங்கா லட்சுமி அப்படின்னு மூணு நாடகங்கள் எழுதியிருக்காரு. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ராஜுநாத் சொல்றாரு, லங்காயில ராமனுடைய வசனம் முழுவதுமே பாலன் பார்க்காம சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பார்த்து ஜான் பால் சொல்றாரு, ராவனுடைய ரெண்டு வசனத்தை எடுத்து விட்டுடா பாலா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜுநாத் ஆவேசத்தோட சொல்றாரு, நான் பதறி போயிட்டேன், சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்டயே நாடக வசனம் சொல்றதா அப்படின்னு பயந்துட்டேன், சும்மா எடுத்து விடா, இங்க என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ராஜுநாத் மறுபடியும் என்ன தூண்டுறாரு, நான் பதுங்கி பதுங்கி அமர்ந்து பார்த்தேன், சொல்லப்பா இப்ப இங்க நாம நண்பர்கள் மட்டும் தானே இருக்கோம், எதுக்கு வெக்கப்படுற, சிவாஜி கணேசன் உற்சாகப்படுத்துறாரு. வாசியர் சொல்ற அதுல எனக்கு தைரியம் வந்துச்சு, எழுந்து நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனுடைய காலை தொட்டு வணங்குறேன், அவர் என் தலையில கை வச்சு வாழ்த்துறாரு. திருவிளையாடல்ல ருத்ர தாண்டவம் அடைய சிவாஜி கணேசன் இதயத்துல தியானிச்சு சிவ பக்தனான ராவனுடைய ஆக்ரோஷமான உத்தரவுகளை கீழ்த்தாயில நான் ஆரம்பிச்சேன், மெல்ல மெல்ல ராவணன் என்னை ஆகர்ஷித்து ஆவேசப்படுத்துறாரு. லங்கையில போர்க்குடிகள் பறக்கட்டும், எதிரிகளை தடுக்க ஆயத்தமாகலாம், கோட்டை வாயில மகாராஷ்டிரன் கிழக்கிலையும் மேற்கிலையும் கசகசாரணர்கள் நிற்கட்டும், தெற்கில நிகும்பன் அகம்பாணன் முன்னணியில படை போக ஆரம்பிக்கட்டும், பிரஹஸ்தன் படையில பின்னால் வந்து யுத்த நிலையை கணிக்கட்டும், தூம்ராக்ஷன் எதிரி படைகளுடைய பின்னால இருந்து அழிஞ்சு வரட்டும், வலத்துல மகா போர்ஷன் இடத்துல மகோதரன், யானை 1000, ரதம் 1000, குதிரைகள் 2000, காலாட்படை 1 கோடி, நானே வெல்வேன். நான் சொல்லி முடிச்சதும் தான் ஒரு மாபெரும் நடிகன் அப்படின்றத கூட மறந்துட்டு அவர் முதல் முதல ஒரு நாடக வசனத்தை கேட்கிற சாதாரண மனுஷன் மாதிரி கைதட்டுறாரு. சிவாஜி கணேசன் குரல் நன்றாக இருப்பதாக பாராட்டுறாரு. ராவணன் வேடத்துல நீங்க நடிச்சிருந்தா நன்றாக இருந்திருக்கும். ராஜீவ்னா சிவாஜி கிட்ட சொல்றாரு, என்ன பண்றது, மலையாளம் தெரியாதே, வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொல்றாரு. ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகனுடைய நிராசை உதட்டிலும் குரலிலும் படர சிவாஜி கணேசன் சொல்றாரு, பிறகு அவர் எங்களை விசாலமான சாப்பாட்டு அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவருடைய மனைவி கமலா அம்மா பலவிதமான தரமான ஒரு விருந்தினை ஏற்பாடு செஞ்சுட்டு எங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசனும் எங்களோடு அமர்றாரு. அவர் மனைவி உணவை எங்களுக்கு பரிமாறினாங்க. திரும்பி வரும்பொழுது வாசல் வரை வந்து அந்த திராவிட தம்பதிகள் எங்களை வழி அனுப்புறாங்க. இரவு வணக்கம் சொல்லிட்டு நாங்க சிவாஜி கணேசன் அவருடைய மனைவியும் பார்வையில இருந்து மறைற வரைக்கும் பாத்துக்கிட்ட வந்தேன். சீரி பாயிர கார்ல உட்கார்ந்திருக்கும் பொழுது என் இதயத்துல தெருக்கல்ல குரல் விற்று போயிட்ட அந்த பழைய பெயருடைய சப்தம் கேக்குது. தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் பெருமையுடைய புகழ்கொடி,
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கிற அப்படின்றது அந்த அந்த நினைவலைகள் அவளோட மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் இதோட லெசன் வந்து முடிஞ்சது. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு வேற ஒரு கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி.